வணக்கம் பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை நிகழ்த்தி வரும் இந்தியா கப்பல் கட்டுமான துறையிலும் பெரும் வளர்ச்சியடைந்து வருகிறது அதற்கான மிகச்சிறந்த உதாரணங்களாக நமது கடற்படைக்காக உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு போர்க்கப்பல்களே உள்ளன அதிலும் குறிப்பாக ஐஎன்எஸ் என்எஸ் விமானம் தங்கிய கப்பல் ஐஎன்எஸ் ஹரிஹந்த் நீர்மூழ்கி கப்பல் உட்பட உள்ள அதிநவீன சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் அந்த வரிசையில் ராணுவத்திற்காக அல்ல என்றாலும் இப்போது ஒரு சாதனையை புரிந்துள்ளது கொச்சி துறைமுகம் மாரிஸ் தெரேசா என்ற உலகிலேயே இரண்டாவதும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவதுமான சுய கட்டுப்பாட்டு எலக்ட்ரிக் வெசல்களை நார்வே நாட்டிற்கு அனுப்பி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது கொச்சின் ஷிப் யார்டு உலகின் முதலாவது சுய கட்டுப்பாட்டு கப்பலை உருவாக்கியதும் நார்வேதான் என்ற ஒரு சிறப்பும் இங்கு உள்ளது இந்த கப்பலை இயக்குவதற்கு ஆட்கள் தேவையில்லை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இயக்கவும் கட்டுப்படுத்தவும் முடிந்தவையாகும் இந்த கப்பல்கள் யாரா இன்டர்நேஷனல் இரண்டாயிரத்து பதினேழில் முதன் முதலாக ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் சுய கட்டுப்பாட்டு கப்பல் கட்டும் பணியை தொடங்கியது சமீபத்தில் அந்த கப்பல் சேவையை தொடங்கியுள்ளது இந்தியாவில் ஒரு கப்பலை மற்றொரு கப்பலில் ஏற்றிச் செல்வது அதோடு வெளிநாட்டிற்கு ஏற்றி அனுப்புவது இது முதன்முறை என்னும் விதத்தில் யார் செர்வன் என்ற பெரிய மதர்ஷிப்பில் இந்த கப்பல்கள் ஏற்றி செல்லப்பட்டன கப்பல்கள் ஏற்றுமதியில் உள்ள டட்ச் நிறுவனமான யார் மிக பெரிய கப்பலில் எட்டு மணி நேரங்கள் நீண்ட முயற்சிகளின் மூலமாக அறுபத்தி மீட்டர் நீளமும் அறுநூறு டன் இடையும் உள்ள எலக்ட்ரிக் பார்ஜிகள் ஏற்றப்பட்டுள்ளன மீட்டர் நீளமுள்ள அந்த எட்டு புள்ளி ஒன்பது மீட்டர் ஆழம் வரை நேருக்குள் மூழ்க செய்து இரண்டு கப்பல்களும் இழுத்து பெரிய கப்பலில் ஏற்றப்பட்டுள்ளன பின்னர் கப்பலை மேற்பரப்பிற்கு உயர்த்தி கப்பல்கள் ஏற்றப்பட்ட பகுதியில் இருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு கப்பல் பயணத்திற்கு தயாராகி உள்ளது ஒரு மாத கடற்பயணத்திற்கு பிறகு கப்பல் நார்வே சென்றடையும் நார்வேயின் சப்ளை செயின் நிறுவனமான ஆஸ்கோ மாரிடைமிற்காக கொச்சின் கப்பல் கட்டுமான துறைமுகத்தில் உருவானவையாகும் இந்த எலக்ட்ரிக் வெசல்கள் இந்தியாவில் முதன்முதலாக நிர்மிக்கப்பட்ட எலக்ட்ரிக் வெசல்களாகும் இவை நார்வே அரசின் பாதி நிதியுதவியுடன் ஆஸ்கோ இந்த கப்பல்களை வாங்கியுள்ளது கப்பல்கள் மதர்ஷிப்பில் ஏற்றப்படும் போது கொச்சி துறைமுக அதிகாரிகளும் ஆஸ்கோ மாரிடைம் அதிகாரிகளும் உடனிருந்துள்ளார்கள் இந்தியா சிறிய படகுகள் முதல் விமானம் தாங்கிய கப்பல்கள் வரை வெளிநாடுகளில் இருந்து வாங்கிக் கொண்டுதான் இருந்தது முன்பெல்லாம் ஆனால் சமீப காலமாக இந்தியாவின் நேற்றங்கள் விவரங்கள் எவரையும் அச்சரியத்திற்குள்ளாக்கும் விதத்தில் உள்ளன அந்த வகையில் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த நிலைக்கு வளர்ந்துள்ளது இந்தியா அடுத்து கப்பல்கள் போர்க்கப்பல்கள் கட்டுமானத்திலும் தற்சார்பு நிலையை அடைந்துள்ளது இந்தியா அதனைத் தொடர்ந்து நீர்மூழ்கி கப்பல்கள் அதிலும் குறிப்பாக அணுசக்தி நீர்மூழ்கிகளை தயாரிக்கும் வெகு சில நாடுகளில் ஒன்றாகவும் உயர்ந்துள்ளது நமது நாடு அதேபோல விமானம் தாங்கி கப்பல் கட்டும் திறனுள்ள ஒரு சில நாடுகளில் ஒன்றாகவும் இடம்பிடித்துள்ளது இந்தியா அத்தகைய கௌரவத்தை வரும் சுதந்திர தினத்தன்று படையில் சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நமது உள்நாட்டு தயாரிப்பான ஐ என் எஸ் விக்ராந்த் மூலம் அடைந்துள்ளது இந்தியா ஐ என் எஸ் விக்ராந்தும் கொச்சின் ஷிப் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது போர் விமானங்கள் விஷயத்தில் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இந்தியா அந்த ரக போர் விமானங்களில் உலகிலேயே சிறந்ததாக தேஜஸ் லைட் ஃபைட்டர் ஜெட்டை தயாரித்து சாதனை படைத்துள்ளது இவை மட்டுமல்லாது டேங்குகள் உட்பட உள்ள ராணுவ தளவாடங்கள் ராக்கெட் தொழில்நுட்பம் என்று பல துறைகளிலும் இந்தியா மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளது வகையில் இப்போது இதோ ஆள் இல்லாமல் தொலைதூர கட்டுப்பாட்டு அமைப்பின் மூலம் இயக்க முடிந்த கப்பல்களை தயாரித்து சாதனை படைத்துள்ளது இந்தியா இந்தியா என்ன தயாரித்துள்ளது என்று கூறியவர்களுக்கும் இப்போதும் வேண்டுமென்றே இந்தியாவின் வளர்ச்சியை இந்தியாவின் சாதனைகளை தெரிந்தும் தெரியாதது போல் கருத்திடுபவர்களுக்கும் இது ஒரு சிறந்த பதிலாக அமைந்துள்ளது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இந்தியா உலகின் முதல்நிலை நாடாக உயர வேண்டும் என்பதே நமது எண்ணம் ஜெயஹிந்த்